ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு குடும்ப கூடுகையிலே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்திலே நாம் ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் இந்த குடும்ப கூடுகை நடத்தினோம். அடுத்தபடியாக இன்றைக்கு ஆகஸ்ட் மாதத்திலே மூன்றாவது கூடுகையை நடத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மையில் இருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த முன் வருஷ காலியாக இருக்கிறது எனக்கு ஒரு சிறிய கஷ்டம் எப்பொழுதுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் சைடும் அப்படிதான், எதுக்கு நம்ம முன் வருஷையை காலியாக போடுறோம்? எப்பொழுதுமே நான் சொல்லுகிறது தான், திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய பொதுவாக இந்தியர்கள் தான் நினைக்கிறேன், இந்தியர்களுடைய ஒரு பழக்கம் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறது, அது வந்து நல்ல பழக்கம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, கர்த்தர் சித்தமானால் அடுத்த கூடுகையிலே நமக்கு ஊழியக்காரங்களுக்கு உள்ளதை இங்கே போட்டுடலாம். ரெண்டு பக்கம் ஊழியக்காரர்கள் பின்னால் உட்காந்துருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் இதே மாதிரி அப்படி போட்டலாம். அவருக்கு இது மாதிரி நல்லா இருக்கும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இவங்களை பின்னாடி கொண்டு போகாமல் இந்த இருக்கிற இடத்துல மேனேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பின்னால் போனால் பேசுகிறதெல்லாம் கேட்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்கள் கொஞ்சம் வரல போல. ஸ்தோத்திரம். சகோதரிகள் வரல வந்திருக்கிறீர்கள், வந்து கொண்டும் இருக்கிறீர்கள். சகோதரர்களும் உங்களுடைய குரூப்பில் வராதவங்களை சந்தித்து அடுத்த மாத கூடுகையிலே வருவதற்கு உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பாடல் ஆராதனையிலே நடத்தினார். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். பொல்லாத ஒரு நோய் வந்து தாக்கின பொழுதும் ஆண்டவர் இயேசு தமது மகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து நம்மத்திலே சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மூன்றாவது கோத்திரம் லேவி கோத்திரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். லேவி என்கிற அந்த நபரை குறித்து, அவருடைய கோத்திரத்தை குறித்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். நமக்கு ரூபன், ஷிமியோன், லேவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமாக ஓரிரு குறிப்புகளை மாத்திரம் நான் முன்வைக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு நபர்களை குறித்தும் இந்த கோத்திரங்களை குறித்தும் ஒரு பட்டியல் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். போன மீட்டிங்கில் அதை சொன்ன ஞாபகம் இருக்கிறது. அது எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக இப்போ இன்றைக்கு தயாரித்து கொள்ள முடியவில்லை. நான் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதை நான் போட்டு விடுறேன். அது உங்களுக்கு சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய இந்த குடும்ப கூடுகையினுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் அதை பிறகு எனக்கு டைம் இருக்கும்போது நான் ரெடி பண்ணி போட்டு விடுறேன். அது வந்து அந்த ஒரு கோத்திரங்களை பற்றின குறிப்புகள் உங்களுக்கு. அதை நீங்கள் சிலர் அதை சேவ் பண்ணி எங்கேயாவது பாதுகாத்து வச்சிடலாம், இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கிடலாம். சில காரியங்கள் என்ன, நீங்கள் நிறைய பேர் வேதவினா போட்டிகளில் பங்கு பெறுகிறவங்களாக இருக்கிறீங்க. சிலர் வேத பாடங்களை கற்றுக்கொள்ளுகிற அந்த பழக்கமும் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு அது நிச்சயமாய் இன்றல்லது என்ற ஒரு நாள் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நான் சுருக்கமாக, முதலாவது இந்த லேவி என்று சொல்லுபவர் யாக்கோபுடைய மூன்றாவது மகன். முதல் மகன் ரூபன், ரெண்டாவது மகன் ஷிமியோன், மூன்றாவது லேவி. இந்த லேவி என்பவர் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த மகன். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த மகன். இவர் பிறந்த பொழுது ஆதியாக புஸ்தகம் 29:34 நாம் பார்க்கிறோம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு மூன்று குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். லேயாளுடைய விருப்பம், என்னுடைய புருஷனாகிய யாக்கோபு இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி இந்த பெயரை வைத்தாள்.
ஏனென்றால் அங்கே ஒரு ராகேல் போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறாள். அது இவளுக்கு மனசிலே ஆறாத காயமாக இருக்கிறது. யாக்கோபும் இவளை வெறுத்து லேயாளை சிநேகிக்கிறவனாயிருக்கிறான். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் போன ஸ்டடியில் நம்ம நான் அதை பற்றி கொஞ்சம் சொன்னேன். இப்படி புருஷனால் வெறுக்கப்பட்ட ஸ்திரீகள், அப்போது இவர்களுக்கு இந்த லேயாளுக்கு அதுவே மனதிலே ஒரு பாரமாக இருக்கிறதுனால இப்போ இந்த மூன்றாவது பிள்ளை கிடைத்த உடனே அவளுடைய ஏக்கத்தோடு அவள் சொல்லுகிறாள், இப்பொழுது என்னுடைய புருஷன் என்னோடய சேர்ந்திருப்பார் என்று சொல். அப்போ அந்த உறவை அவள் விரும்பி, அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்பதை விரும்பி எதிர்பார்த்து இவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இப்போ அந்த லேவியுடைய காரியம் ஒரு உறவை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அவன் பெயரிலேயே இருக்கிறது. உண்மையிலே பிந்தின காலங்களிலே இந்த லேவி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கோத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டார். இந்த லேவி குடும்பத்தில் வந்த ஆசாரியர்கள், அந்த லேவி குடும்பத்தில் வந்த ஆரோன் பிரதான ஆசாரியன், அவனுடைய வம்சம் ஆசாரிய வம்சம், அவங்க எல்லாம் செய்கிற ஊழியம் என்னவென்றால் தேவனையும் மனுஷனையும் ஒப்புரவாக்கிறது, உறவுக்குள் கொண்டு வருவது. இதைத்தான் செய்தார்கள். ஒரு பலி செலுத்துவதென்றாலும் அதனுடைய அர்த்தம் தேவனையும் மனுஷனையும் ஒப்புரவாக்கிறது. இப்படி தான் அந்த தேவனோடு உள்ள உறவை, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, இவைகளில் தான் அந்த முக்கியமான ஊழியம். ஸோ அதை செய்கிற பாக்கியத்தை இந்த சந்ததிகள் பெற்றார்கள். எனவே கணவன் மனைவி உறவு, தேவன் மனிதன் உறவு என்கிற அழகான உறவுகள் இதிலே காண்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கு உலகத்தில் எல்லாருமே ரொம்ப பிஸியான ஒரு காலம், இது போல் ஒரு காலம் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்திருக்கவே முடியாது. நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது மக்களுக்கு, ஆனால் இப்போ வந்து எல்லாமே பிஸி ஆகி போச்சு, நிறைய காரியங்கள். ஆனால் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து இந்த புதிய டெக்னாலஜிஸ் வரும்பொழுது வேலை செய்கிறதெல்லாம் எளிதாக மாறுது. அந்த கடினமாக போய் உழைக்கிறதுக்கு பதில் மெஷின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, கம்ப்யூட்டர்கள் ஹெல்ப் பண்ணுது, தகவல் பரிமாற்றம் போன்ற காரியங்கள்லாம் நம்ம எவ்வளோ உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு செய்தி அனுப்பணுன்னா டைப் பண்ணிகிட்டு இருக்கணும், இப்போ அது மாறியாச்சு. இப்போ வந்து சும்மா நம்ம கையை வச்சே எழுதுனாலே அங்கே என்ன பண்ணுது, பதியுது. இப்போ அதுக்கு மேலே நம்ம சொன்னால் போதும் அது எழுதிடுது, வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணாலே அது என்ன பண்ணுது, எவ்வளோ ஈஸி ஆயிட்டு. அப்போது மற்ற பழைய காலத்தில் பேப்பரும் பென்னும் வச்சு எழுதி 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 அதில் தப்பு வந்தால் வெட்டி திருத்தி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து வர வர எவ்வளோ ஈஸி. இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஈஸியாச்சு. அப்போ உண்மையில் நமக்கு டைம் சேவ் ஆகணும், நமக்கு மிச்ச நேரம் ஜாஸ்தி கிடைக்கணும், அப்படி தானே? இதெல்லாம் ஈஸி ஆகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா டைம், நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கணும். ஆனால் கிடைக்குதா? ஃப்ரீ டைம் கிடையாது. முன்னே இவ்வளவு பாடுபட்டு வேலை செய்த காலத்தில் இருந்த ஒரு ஃப்ரீ டைம் கூட இப்போ கிடையாது. அதுதான் ஒரு சங்கடமான காரியம். அப்போ நம்ம தான் அந்த டைமை எடுக்கணும். ஆகவே அந்த டைமை எடுத்து எதுக்கு செலவு பண்ணும், முக்கியமாய் தேவனோடு உள்ள உறவு பலப்படுவதற்கு நேரத்தை செலவு பண்ணும். ஜபம், வேத வாசிப்பு, இந்த ரெண்டு நாள் தான் தேவனோடு உள்ள உறவு பலப்படுகிறது. அப்போ அதுக்கு ஒரு நல்ல டைம் ஒதுக்கணும். அடுத்தது கணவன் மனைவி உறவு, அது முக்கியம். தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவுக்கு அடுத்த ஒரு மேன்மையான உறவே கணவன் மனைவி உறவு, அதுக்கு டைம் எடுக்கணும். அதுக்கடுத்தது பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அதுக்கும் டைம் வேணும். இந்த முக்கியமான உறவுகளை கோட்டை விட்டுறக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் வருகிறது. ஆனால் நம்ம வந்து இப்படிப்பட்ட கூடுகைகள்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால இந்த ஆலோசனைகள் வரும்பொழுது அதை கேட்டு சரிப்படுத்த முயற்சிக்கணும். டைம் ஒதுக்காவிட்டால் டைம் கிடைக்காது. ஏன்னா நமக்கு ஒரு ஆளுக்கிட்ட நான் என்னென்ன அன்னைக்கு வருவேன்னு சொன்னால் நம்ம கரெக்டாக போயிடுவோம். இல்லை நீ அவர் வரேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு டைம் கொடுத்தோன்னா நம்ம கரெக்டாக அந்த டைமை மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் குடும்பம், மனைவி, கணவன் மனைவி, பிள்ளைகள்னால் அந்த டைமை ஈஸியாக தள்ளி விட்டுருவோம். வேற ஒரு வேலை வந்துட்டுனா அப்புறம் பார்க்கலாம்,
மனைவி தானே அப்புறம் பார்த்துக்கலாம், பிள்ளைகள் தானே அப்புறம் பார்த்து. இப்படி தட்டி தட்டியே நினைக்கிற நேரமும் கொடுக்க முடியாமலே என்ன செய்யும், சில சமயம் போயிட்டே இருக்கும். அதனால இதில் கொஞ்சம் நம்ம ஒரு உறுதியாக இருந்து தீர்மானமாக இருந்தால் தான் இதில் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. அப்போ கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறது முக்கியமானது. ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறதை குறித்து இந்த பூமியில் இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வேன். இப்படி ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறதுனால உலகத்தில் கணவன் மனைவியை போல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு குடும்ப விஷயங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பொருளாதாரத்துக்காக, சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக, சரீர காரியங்களுக்காக இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஸோ அந்த மாதிரி இனி அந்த ஜெபம் ஒருமனமாக இருக்கணும்னா உறவு மெயின்டைன் ஆகணும் இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து ஜெபிச்சோன்னு செய்வேன்னு சொல்லலை, ஒருமனப்பட்டு ஜெபிச்சா தான் என்ன செய்வார், காரியம் நடப்பா. சண்டை போட்டுட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சரிச்சுமே ஜோம் பண்ணிட்டு இருப்பா கடமை. அதனால கரெக்டாக அங்கே பாட்டு நடக்கும், பைபிள் வாசிப்பு நடக்கும், ஜெபமும் நடக்கும், ஆளாளுக்கு பேசவும் மாட்டாங்க சில சமயம், அப்படியும் இருக்கும். அது என்ன பிரயோஜனம், அப்படி இருக்கக்கூடாது. ஒருமனம் இருக்கணும்னா உறவு மெயின்டைன் ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மன கஷ்டம் வந்தால் அது சரிப்படுத்தப்படணும். ஏன்னா வரத்தான் செய்யும், வார்த்தையிலே செய்கையிலே கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போயிடும், அப்போ அடுத்த உள்ளம் காயப்படும். அந்த காயத்தோடு வாழ விடக்கூடாது. எவ்வளவு கூடிய சீக்கிரம் அதை சரிப்படுத்த முடியுமோ, மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்கணும், இல்லை சிலதுக்கு விளக்கம் பேச வேண்டியிருக்கும், விளக்கம் கொடுக்கணும், எக்ஸ்பிளனேஷன், அதை புரிய வைக்கணும். புரிஞ்சா புரியட்டு, இல்லட்டா கடைக்கிட்ட, அப்படி நினைக்கக்கூடாது. சரி சந்தேகப்பட்டாச்சு இல்லைன்னு சொன்னால் ஒரு வருத்தம் வந்தாச்சு, அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை புரிய வச்சு அந்த உறவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும். அப்படி அந்த உறவு நல்லா இருக்குது, ஜபத்தில் கணவனும் மனைவியும் உட்காந்தாச்சு, ரெண்டு பேருக்கு மனசுக்குள்ளே எந்த ஒரு சுவரும் இல்லை, அப்போ தான் ஒரு மனம் வரும். ஒரு மனதோடு ஒரு ஜபம் பண்ணினால் கிரியை நடக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சேர்ந்து உட்காந்து பேச வேண்டிய நேரங்கள் உண்டு, அதை ஒதுக்கினா தான் அது சரியாகும். வாரத்துக்கு ஒரு தடவையோ, ரொம்ப பிஸியானவர்கள் ஒருவேளை ரெண்டு வாரத்துக்கு ஒரு காலோ, எப்படியாது கொஞ்சம் தனியாக ஒரு அவுட்டிங் போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, அல்லது எங்கேயாவது கொஞ்சம் தனிமையாக உட்காந்து கொஞ்சம் பேசுறது. மனசுக்குள்ளே ஏகப்பட்ட காரியம் ஒவ்வொரு நாளும் எழும்பிக்கிட்டே இருக்கும், ஒன்று மேலே ஒன்று செங்கலை வச்சு கட்டின மாதிரி கட்டி எழுப்பிகிட்டே இருக்கும். இதை கொஞ்சம் பாரத்தை இறக்குனா தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கு கணவன் மனைவி கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் எடுக்கணும், எடுத்து ஃப்ரீயாக பேசணும். அது அங்கே சண்டை மாறி வர்றதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அங்கே பேசுகிறதும் பிறகு வாக்குவாதமாக மாறி அப்படி போச்சுன்னா அது நல்லா இருக்காது. ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு பேசுகிறோம், உள்ளங்கள் விடுதலை அடைய, உறவுகள் பலப்பட, அதுக்கு தான் பேசுகிறோம். அப்போ அந்த விவேகத்தோடு அவர் பேச ஆரம்பித்தா அப்படியே விட்டுறணும், கொஞ்சம் நேரம் பேசட்டும். அந்த பேச்செல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆரம்பிங்க. மனைவி பேச ஆரம்பித்தா விட்டுறணும், குறுக்கால குறுக்கால பேசக்கூடாது, விட்டு ஃப்ரீயாக விட்டுறணும். உள்ளத்தில் இருக்கெல்லாம் பேசட்டும், அதில் ஏதாவது சில வேளை தப்பாக பேசுவாங்க, புரிந்து கொள்ளாததை பேசுவாங்க, மனசுக்குள்ளே அதை பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். பேசி முடித்த பிறகு விளக்கம் கொடுப்போம். குறுக்கால குறுக்கால பூந்து பேசணுன்னா அந்த பேச்சே பிறகு நல்ல நிலையில் இருக்காது. இப்படி கொஞ்சம் பேசி பாருங்கள், ரொம்ப ஒருமனம் உங்களுக்கு வரும், ரொம்ப புரிந்து கொள்ளுதல் உண்டாகும், ரொம்ப அன்பு ஐக்கியம் ஒருமனம் உண்டாகும். அது பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்யும். அல்லேலூயா. நம்ம கடந்து பிரயாசப்படுகிறதும், இன்னொரு பக்கம் ஜபம் உபவாசம் என்று ஆவிக்குரிய பிரயாசம் எடுக்கிறதும் எல்லாம் ஈஸியாக பிரயோஜனப்படணும்னா உள்ளங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரு மனம் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இரு மனங்கள் ஒரு மனமாக இருக்க முடிந்தால் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அதனால் அதை செய்யணும். அடுத்தது பெற்றோர் பிள்ளைகள் உறவும் இதே மாதிரி தான். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைம் தனித்தனியாக கொடுக்க வேண்டியது இருக்கும், சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு பிள்ளையோட தனியாக பேச வேண்டியிருக்கும், அதோடைய படிப்பை குறித்து, அது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாக இருக்கும், அடுத்த சின்ன பிள்ளையாக இருக்கும், சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது. அப்படியும் சில விஷயங்கள் இருக்கிறது, அல்லது சேர்த்து வச்சு பேசுறது. குறிப்பாக இந்த டெய்லி குடும்ப ஜபம் பண்ணுற பழக்கம் இருக்கிறதுனால ஒரு 5 நிமிடங்கள் அந்த பைபிள் வாசித்து முடித்த உடனே ஒரு சின்ன ஒரு ஷேரிங், ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் இருந்தால் அது ரொம்ப பிரயோஜனப்படும். பைபிள் வாசித்து முடிச்சோம், ஒரு பகுதியை வாசித்து முடித்தோம், அதில் ஏதாவது ஒரு வார்த்தை குடும்பத்துக்கு பிரயோஜனமாக சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு நடைமுறை ஆலோசனை,
தகப்பன் சொல்லலாம் அல்லது தாய் சொல்லலாம், மாறி மாறி சொல்லலாம். அதை வச்சு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்துட்டு அதையும் சேர்த்து நம்ம ஜபத்தில் அதுக்காக ஒரு ஜோம் பண்ணி அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெய்லி கொஞ்சம் ஆலோசனை கொடுத்துட்றோம். அது ரொம்ப பிரயோஜனம்தான். வாரத்துக்கு ஒருக்கா பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் படிக்கிறாங்க, பிரசங்கம் பாதி கேட்பாங்க பாதி கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பெற்றோர் என்கிற முறையில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், இப்போ பிள்ளைகள் 12ஆம் கிளாஸ் முடிச்சதுன்னா அதுக்கு பாட்டு காலேஜுகள் போயிடும். சில பிள்ளைகள் தான் ஊரில் இருக்கும், மற்றதெல்லாம் வெளியூர் போயிடும். அப்புறம் வேலை வாய்ப்பு, நிறைய பேர் வெளியூர் போயிடுறாங்க. அல்ல அப்புறம் குடும்பம்னா தனி குடித்தனம், அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்க கூடாது. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அப்போ அது அவ்வளவும் நம்ம பிரயோஜனப்படுத்தி விட்டுருவோம் என்று சொல்லி அப்படி நம்ம செய்யும் பொழுது அதுவே ஒரு பகிர்ந்து கொள்ளும் டைமாகவும் மாறிடுது. இதுக்கு மேலேயும் டைம் எடுக்கணும் கண்டிப்பாக. பிள்ளைகளை கொஞ்சம் என்னைக்கு அவர் நாள் வெளியே கூட்டிகிட்டு போகிறது அப்படியெல்லாம் நம்ம செய்யணும். அதுலேயும் இப்போ பாருங்கள், பிள்ளைகளை வெளியே கூட்டு போ, ஒரு நாள் போய் உனக்கு ஹோட்டலில் நெய் ரோஸ்ட் வாங்கி தாரேன்னு சொல்லி அங்கே நெய் ரோஸ்ட்டை வாங்கி கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். நெய் ரோஸ்ட்டாக வர்றது ஒரு இப்படி ஒரு பொல்லாத ஒரு பழக்கம். இது மொபைல் வந்து உறவுகளை உடைக்குது, கெடுக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம 4 பேர் சேர்ந்து பேசுகிறோன்னா இதை அங்கே மாற்றி வைக்கணும். அப்போ உடனே கால் வந்தோடனே அது இருக்கட்டு, 5 நிமிஷம் கழித்து கூப்பிட்டா ஒன்றும் பிந்தி போகாது. இல்லை காலையும் உடனே எடுத்துருவேன்னா அப்புறம் நீங்கள் குளிக்க சமயம் என்ன செய்கிறது? இப்போ குளிக்க சமயம் குளிச்சு முடிச்சு தானே எடுக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் விவேகமாக சரி பேசிகிட்டு இருக்கோம், இப்போ போட்டு அங்கே போய் வேற பேச வேண்டாம், அடுத்து நம்ம திரும்ப கூப்பிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் விவேகத்தோடு பிள்ளைகளோடு சேர்ந்து நேரம் செலவழிக்கிறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனீங்க, இல்லைன்னா ஒரு பார்க்கு கூப்பிட்டு போனீங்க, இல்லை ஒரு ரவுண்டு உங்களுக்கு கார் இருக்குது, காரில் ஒரு நான் பேசிகிட்டே போகிறீங்கன்னா அப்போ போட்டு வேற டீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, அந்த நேரத்தை அதுகளுக்கு கொடுங்க. அப்படி நம்ம கொஞ்சம் காரியங்களை செய்ய ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும். இல்லை வீட்டிலே மாடி இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் குடும்பமாக உட்காந்துட்டு வாங்க. வீட்டிலே பின்பக்கத்தில் இடம் இருக்குது, முன்பக்கத்தில் இடம் இருக்குது, என்ன ஒரு சின்ன தோட்டத்தை போட்டு எல்லாம் சேர்ந்து தோட்டம் போடுவோம். நீ அந்த செடியை நடு, நான் இந்த செடியை நடுறேன், பார்ப்போம் யார் நடுறது வளருதுன்னு, தண்ணியை ஊற்று அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மனம் வந்துடுது பாருங்கள். சில ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒன்று, மீனை வளர்த்து கோழியை வளர்த்து ஏதோ ஒன்று செய்து நல்ல ஒரு ஜாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ், நல்ல சேர்ந்த செயல்பாடுகள் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. நிறைய பிள்ளைகள் மென்டல் ஆகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு இந்த இப்போ உள்ள பெரிய சவால். நல்ல படிக்கிறாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, மென்டல் ஆகிறாங்க. ஏகப்பட்ட ஆட்கள் இந்த பிரச்சனை இருக்குது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு முதல் நாளே குழம்பி போனது எத்தனையோ குடும்பங்கள். ஏன்னு கேட்டால் எல்லாம் சைக்கிளாம், ஆள் மென்டல் என்ன பண்ணுறது, சைக்கோவாக இருக்காப்புல, எப்படி கூட வாழ்கிறது? இது ஒன்று ரெண்டு குடும்பங்களுடைய நிலைமை இல்லை, ரொம்ப சங்கடங்கள். அதனால் நம்ம வந்து இந்த முயற்சிகள் நம்ம எடுத்தாகணும். சரி, உறவுகள். அடுத்தது இவருடைய பிள்ளைகள் 3 பேர். ஆதியாகமம் 46:11 படிக்கிறோம், லேவியினுடைய குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். 3 பிள்ளைகளை கர்த்தர் இவருக்கு கொடுத்தார். இந்த 3 பிள்ளைகளும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் அந்த சீனாய் வனாந்தரத்தில் நிறுவின பொழுது இந்த குடும்பத்திலே இருந்து ஒரு மனிதனை பரிசுத்த புருஷனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு தலைவனாக தெரிந்து கொள்ளப்பட்டதும் இந்த குடும்பத்திலிருந்து தான். லேவி குடும்பத்தை சேர்ந்தவர் மோசே. மோசே தலைவனாக தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய அண்ணன் ஆரோனை பரிசுத்த புருஷனாக அல்லது பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்தத்தில் ஸ்தலத்தில் போய் ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொண்டார். அது 2 யாத்ராமர் 2 அதிகாரத்தில் அந்த காரியங்கள் இருக்கிறது. இப்படி மோசே, ஆரோன், மிரியாம் இவர்களை கொண்டு கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அப்போ லேவி கோத்திரத்துக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. அதோடு கூட ஆஸ்தரிப்பு கூடாரத்தை சுற்றி குடியிருக்க, நெருங்கி குடியிருக்கிற பாக்கியம் இவங்களுக்கு கிடைத்தது. ஆஸ்தரிப்பு கூடாரத்தை சுற்றி ஒரு திசையில் மெராரி குடும்பம், கோத்ரம் மெராரி குடும்பங்கள், அடுத்தது கெர்சோன் குடும்பங்கள்,
அடுத்தது கோகாத் குடும்பங்கள். கிழக்கு பக்கம் ஆரோனுடைய கூடாரம், மோசேயுடைய கூடாரம், இப்படி இருந்தார்கள். அடுத்தது இந்த லேவியர்களின் நடுவில் தான் ஒரு மனிதன் ஆரோன் ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய பிள்ளைகள் 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 தான் எக்காலமும் ஆசாரிய ஊழியம் செய்யணும். எல்லா லேவியரும் செய்ய முடியாது, ஆரோனுக்கு பிறந்தவர்கள் மட்டுமே என்ன செய்ய முடியும். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான், அந்த ஆரோனுடைய வம்சாவளியில் வருகிறவர்கள் தான் இஸ்ரவேலிலே ஆசாரியர்களாக இருப்பார்கள், பிரீஸ். அதிலே ஒவ்வொரு கிளான்ஸ் இருக்கிறது. தாவீது காலத்தில் 24 குடும்பங்களாக, குடும்ப வரிசைகளாக இருந்தார்கள். அவன் கணக்கெடுத்து பார்த்தான், அதனால 24 பேருக்கு சான்ஸ் கொடுத்தான். அப்படியே ஊழியத்தை சீட்டு போட்டு பங்கெடுத்து செய்கிறதுக்கு வச்சான். அதில் தான் சகரியா தீர்க்கதரிசிக்கு அன்னைக்கு தூபம் காட்டுகிற சீட்டு கிடைத்தது என்று நாம் படிக்கிறோம். சரி, இப்படி அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். இவர்களை குறித்து ரெண்டு காரியங்களை மட்டும் நான் முக்கியப்படுத்தி சொல்லி நிறுத்த விரும்புகிறேன். ஒன்று, லேவியின் உடன்படிக்கை. உடன்படிக்கை, லேவியோடு கர்த்தர் ஸ்பெஷல் உடன்படிக்கை செய்தார். அதனுடைய காரணம் யாத்ராகமம் 32 அதிகாரத்திலே மோசே 40 நாட்கள் சீனாய் மலையின் மேல் தேவனோடு பேசி முடித்து கீழே இறங்கும்போது இந்த ஆரோன் யார் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் மனசில் குறித்து வச்சிருக்கிறாரோ அதே ஆரோன் மக்களுக்கு கண்டுகூட்டி செய்து விக்கிரக வணக்கத்தில் கொண்டு போய் அவர்கள் ஆடலும் பாடலும் எல்லா கெட்ட காரியங்களும் அங்கே நடந்து கொண்டே இருந்தது. மோசேக்கு தாங்க முடியவில்லை, அவன் அந்த கற்பலகையே உடைத்து போட்டான். பிறகு கீழே வந்து அவனுக்கு வைராக்கியம், அவன் ஒரு சத்தம் கொடுத்தான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர்கள் யார் அப்படின்னு வைராக்கியமாக ஒரு சத்தம் கொடுத்த பொழுது இந்த லேவி கோத்திரம் அப்படியே வந்து அவன் பக்கத்தில் நின்னாங்க. அவனும் லேவி கோத்திரம் சேர்ந்தவன் தான். லேவி கோத்திரம் மட்டும், மற்ற 11 கோத்திரம் வரல. மோசே கூப்பிட்ட பொழுது இந்த ஒரு கோத்திரம் தான் வந்தாங்க. அப்பொழுது மோசே சொன்னான் அந்த 29 வசனத்தில், நீங்கள் வந்து போய் உங்கள் சகோதரன் என்றும் பாராமல், தகப்பன் என்றும் பாராமல், தாய் என்றும் பாராமல் எல்லாத்தையும் வெட்டி போடுன்னா, தப்பு செய்கிற அத்தனை பேரையும் வெட்டி கொண்டு போடுன்னா. வைராக்கியமாக கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி புகுந்து போய் யாருன்னு பார்க்காதபடி வெட்டி கொண்டார்கள். அது கர்த்தருக்காக செய்த வைராக்கியம். ஏன்னா அவ்வளோ தூரம் கெட்டு போய் கிடந்ததுனால அந்த வைராக்கியமா அந்த காரியத்தை செஞ்சு முடித்தோன்னா மோசே சொன்னால், உங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க. அப்போ அவர்கள் கர்த்தருக்கு என்று நாங்கள் வாழ்வோம், எதனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் என்று அந்த 12 கோத்திரங்களிலும் இந்த ஒரு கோத்திரம் அன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பித்ததோடு தங்களை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணாங்க. இதுதான் லேவியினுடைய பிரதிஷ்டை. அதன் மூலம் கர்த்தர் லேவியோடு உடன்படிக்கை செய்தார். அதனால் தான் ஊழியம் முழுவதும் லேவியுடைய கையிலே வந்தது. கர்த்தர் லேவியை ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டு அந்த ஊழியத்திலே அவனை அந்த கோத்திரத்தை நடத்த ஆரம்பித்தார். வேற யாரும் ஊழியம் செய்யக்கூடாது, லேவி கோத்திரம் மட்டும்தான் என்ன செய்யணும், எல்லா ஊழியமும் செய்யணும். அதிலே ஆசாரியர்களாக வருகிறவர்கள் தேவனுக்கு பக்கத்தில் நின்று செய்யக்கூடிய ஊழியங்கள், மேன்மையான ஊழியங்கள். லேவியர்கள் அத்தனை பணிவிடை ஊழியங்களையும் செய்ய வேண்டும். சாதாரண வேலை இல்லை. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி கலற்றி அதையெல்லாம் சுமந்து கொண்டு போகிறது, சுமந்து கொண்டு போனோம், வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறது, தள்ளிட்டு போனோம். 40 வருஷம் இதை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா, பயங்கரமான ஊழியம், சாதாரண காரியமே அல்ல. 40 வருஷத்தில் எத்தனை இடங்களில் பாளையம் இறங்கினாங்க, எத்தனை இடத்துல யாத்திரை புறப்பட்டாங்க, திரும்ப கொண்டு நிறுவனம், திரும்ப கலற்றணும். அந்த முக்கியமான பரிசுத்த பணிமுட்டெல்லாம் வண்டியில் வைக்கக்கூடாது, தோளில் வச்சு தான் சுமக்கணும். இப்படி எத்தனை காலங்கள் நல்லா ஊழியம் செய்தார்கள். ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள், பலி செலுத்துவார்கள், தூவம் போடுவார்கள், விளக்கேற்றுவார்கள், அதெல்லாம் அவங்க செய்வாங்க. கஷ்டமான பணிவிடைகள் அத்தனையும் இந்த லேவி கோத்திரம் செய்யும். அப்படி இவர்கள் லேவியோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்து அந்த ஊழியத்தை செய்ய வைத்தார். அப்போது லேவியின் உடன்படிக்கையை பற்றி ஒரு மேன்மையான அம்சத்தை எரேமியா 33 அதிகாரம் 19-21 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, குறித்த காலத்திலே இந்த பகற்காலமும் ராக்காலமும் வருகிறதே,
அந்த பகற்காலத்தை குறித்தும் ராக்காலத்தை குறித்தும் நான் பண்ணின உடன்படிக்கை அவமாகி போனால் மட்டுமே லேவியோடும் தாவீதோடும் நான் செய்த உடன்படிக்கைகளும் அவமாகும் என்று சொன்னார். அவருடைய அர்த்தம் என்ன? இந்த பகல்காலம் ராக்காலம் என்கிற உடன்படிக்கை மாறவே மாறாது, பூமி இருக்கிற அளவும் அது வந்துட்டே தான் இருக்கும். அதே போல நான் தாவீதோடு செய்த ராஜரீக உடன்படிக்கையும் லேவியோடு செய்த ஆசாரிய உடன்படிக்கையும் ஒருபொழுதும் மாற்ற மாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த கோத்திரங்களில் ரெண்டு பேருக்கு கிடைத்த பாக்கியம், யூதா கோத்திரத்தில் வந்த தாவீதுக்கு கிடைத்த பாக்கியம், அந்த ஒரு மனிதன் தாவீது, ஓம் பிள்ளைகள் தான் ராஜாக்களாக இருப்பார்கள், அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அதே போல லேவி கோத்திரத்தில் எழும்பின ஒரு மனிதனுக்கு கிடைத்த பாக்கியம் ஆரோன், மோசைக்கு கூட கிடையாது, இது ஆரோனுக்கு உள்ள பாக்கியம், ஓம் பிள்ளைகள் தான் ஆசாரியர்களாக இருப்பார்கள். இந்த ரெண்டு உடன்படிக்கை, ராஜரீக உடன்படிக்கை, ஆசாரிய உடன்படிக்கை, ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போதும் நான் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். இந்த ரெண்டும் முக்கியமானது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம் எல்லாருக்குமே ராஜரீகம் உண்டு, ஆசாரியத்துவம் உண்டு, அதில் பங்கு உண்டு. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. பிரதான அந்த ஆரோன் வம்சத்துக்கு தான் ஊழியம், அதே மாதிரி தாவீதுக்கு தான் ராஜரீகம். அந்த உடன்படிக்கை அவ்வளவு மேன்மையானது. என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கை அவமாகாது என்று மிக திட்டமாக சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ இங்கே ஒரு பிரச்சனை வந்ததை மல்கியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் விரிவாய் பேசியிருக்கிறார். இந்த லேவியின் உடன்படிக்கை மல்கியா 2:4, லேவியரோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. ஜீவனும் சமாதானமும், அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று அவனுக்கு இதை கட்டளையிட்டேன். அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தை நின்று திருப்பினான். அந்த உடன்படிக்கையின் அம்சங்கள் இதுதான். உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமும் உள்ளது. நீ உன்னுடைய ஜீவன் ஆசீர்வதிக்கப்படும், நீ சமாதானமாக இருப்பாய். அதே வழியில் நீ என்ன செய்யணும்? எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கணும். நீ வேதத்தை போதிக்கணும். சத்திய வேதம் உன் வாயில் எப்பொழுதும் இருக்கணும். உன்னுடைய உதடுகளிலே அநியாயம் வரக்கூடாது. நீ என்னோடே சமாதானமாக இருக்கணும். என்னோட யதார்த்தமாய், அதாவது சின்சியரா, உண்மையாக சஞ்சரிக்கணும். அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பணும். இந்த ஊழியம்தான் உனக்கு கொடுக்கப்பட்டது. நீ மக்களை தவறுகளிலிருந்து திருத்தி கர்த்தருக்கு நேராக கொண்டு வரணும். நீ கர்த்தரோடு நல்ல ஒரு ஒரு மனதாக ஒரு நல்ல உறவில் இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். வாயிலிருந்து சத்திய வேத போதனைகள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? மக்களுக்கு புறப்படணும். இப்படி நீ அநியாயம் பேசக்கூடாது, நீ தேவனுக்கு பயந்திருக்கணும் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த அழகான உடன்படிக்கையை கொடுத்து, அப்படி இருந்தால் நீ நல்ல ஜீவனோடு இருப்பாய், ஜீவன் பெற்று வாழ்வாய், அதோடு கூட உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்றெல்லாம் சொன்னார். கடைசியில் மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இந்த உடன்படிக்கையை அவங்க உடைச்சிட்டாங்க என்று அவர் வருத்தப்படுகிறார். 7 சொல்லுகிறார். 8 நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ முதல்ல எல்லாம் வரிசையாக வாசித்துட்டு போனால் டைம் ஆகிடும். இந்த லேவியர்கள் கடைசியில் செய்த தப்பு என்னன்னா, மல்கியா 2:7-9 பார்க்குறோம், வேதத்தை போதிக்கிறதுல தவறு பண்ணினார்கள். அவர்கள் வேதத்தை சின்சியராக போதிக்கல, வேதத்தை சிலர் வேதத்தையே போதிக்கல, சிலர் போதித்தாலும் அதனுடைய ஒழுங்கில் போதிக்கல, அதுதான் அவங்க தப்பு, வேதத்தை போதிக்கிற தவறு. அடுத்தது ஒரு முக்கியமான தவறு, மல்கியா 2:13-16 மனைவிகளை விவாகரத்து செய்தார்கள். அப்போ ஆண்டவர் வந்து எந்த ஒரு இஸ்ரவேலனும் விவாகம் பண்ணின தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணக்கூடாது, தள்ளி விடக்கூடாது என்று
அவருடைய சித்தம், அவருடைய கட்டளை. இப்போ மக்களுக்கு போதிக்கிற லேவியர்களாகிய இவர்களே என்ன பண்றாங்க, தங்கள் மனைவிமாரை தள்ளி விடுறார். அதனாலதான் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. நீ உன்னுடைய அந்த அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், 14 மல்கியா 2:14. ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. நீ துரோகம் பண்ணினாயே. அடுத்தது 15 கடைசி, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 16 வசனம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்க. லேவியுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லை, அதிலே தவறு பண்ணினார்கள். அதை ரொம்ப எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்றார். ஸோ இது நம்ம குடும்ப கூடுகையானனால இது ஒரு முக்கியத்துவமான வார்த்தை. விவாகம் செய்தால் சாகம் வர பிரியக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டவட்டமான கட்டளை. அது அன்னைக்கும் அப்படி தான், இன்னைக்கும் அப்படி தான். அதனால் நம்ம வாழ்க்கைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வேற ஒரு காரியம் வந்து போச்சு, திரும்ப மன்னிப்பு கேட்குறோம், திருந்துகிறோம், சரியாகி போயிடுது. இது அப்படி நிற்காது. நான் தப்பாக பண்ணிட்டேன், இவளை விட்டுட்டு நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லவே முடியாது. இவரை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லவே முடியாது. ஒன்ஸ் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவர்கள் பிரியவே கூடாது. பெற்றோராகிய நாமும் ஊழியக்காரர்களாகிய நாமும் பிரிக்கவே கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். இப்போ சில பிள்ளைகள் வந்து எதாவது சொல்லுவாங்க, பையனும் சொல்லுவான் பிள்ளையும் சொல்லுவோம் ஏதாவது, உடனே சைடு பண்ணிடக்கூடாது. அப்படியா, நான் வாரேன் கேட்குறேன், இப்படி ஆரம்பித்தோன்னாலே அந்த குடும்பம் கடைசியில் என்ன ஆகும், பிரிஞ்சு தான் போகும். அன்பு பாராட்டி கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுத்து இப்படி தாம்மா இருக்கும், பிறகெல்லாம் போக போக சரியாகும். இந்த மாதிரி அந்த ஒன்று சேர்த்து வைக்கிற வேலையைத்தான் அப்பாவும் செய்யணும், அப்பா அம்மாவும் செய்யணும், மாமனார் மாமியாரும் செய்யணும். இதில் நம்ம எப்பொழுதுமே கருத்தாக இருக்கணும். சில நியாயங்கள் நமக்கு தெரியும், ஐயோ என் பிள்ளைய போட்டு இப்படி பாடுபடுத்துகிறாங்க, உண்மைதான். என்ன செய்ய, ஜபம் பண்ணத்தான் முடியும். ஆண்டவர் தான் இறங்கணும். அங்கே போய் சண்டை போட்டா நல்லா இருக்குமா? பிறகு உள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனையாக அங்கே மாறும், நிறைய கஷ்டங்கள் உண்டாகும். விவேகமாக இருக்கணும். அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பையனுடைய பெற்றோரும் பிள்ளையுடைய பெற்றோரும் நல்ல உறவை காத்துக்கிடணும். ஏன்னா அங்கே பிரச்சனை வந்தால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும் இல்லையா? அங்கே ஒரு கஷ்டம் வந்தோடனே இங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப விவேகத்தோடு போகணும். பேசிக்காக மனசுக்குள்ளே இது தெளிவாக இருக்கணும். வந்து இந்த விவாக ரத்து, தள்ளி விடுதல் என்பதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒரு விவேகத்தோடு செய்யணும். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சஸில் வந்து செகண்ட் மேரேஜ் நம்ம பண்ணி வைக்கிறது கிடையாது. இப்போ ஒரு புருஷன் மரிச்சிட்டாரு அல்லது மனைவி மரிச்சு போனாங்கன்னா அடுத்த ஒரு கல்யாணம் சபையில் வச்சே பண்ணலாம். இப்போ மனைவி அல்லது புருஷன் ஒரு ஆள் மரிச்சாச்சுன்னா அவள் இன்னொருவனை விவாகம் பண்ண விடுதலையாக இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தான் ஆணுக்கும். அப்போ அதில் வந்து அவங்க திரும்ப ரீமேரேஜ் பண்ணுறது பைபிள் படி ஓகே, ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். சபையில் வச்சு முறைப்படி தகுதியெல்லாம் வாசித்து கரெக்டாக என்ன செய்யலாம், செய்து வைக்கலாம். ஆனால் புருஷன் உயிரோடு இருக்கிறார், மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, அந்த டைம் இவங்க இன்னொரு விவாகம் என்றால் செய்யவே கூடாது. நம்ம செய்கிறது இல்லை, சில சபைகள் செய்கிறார்கள். அது அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. நம்ம வந்து வேத வசனத்தின்படி வசனத்துக்கு பயந்து அதை செய்கிறது கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் சில பெற்றோர், இனி வேறு வழியே இல்லையே, இப்படியாச்சு, அவன் போனால் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டான், அவள் போனால் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டா, இனி இப்போ திரும்ப வர வழி இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி சில இதுகளை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அதை போய் நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க உலகத்து காரியங்களை பார்த்து செய்கிறாங்க. ஆனால் பைபிளில் அதற்கு இடம் இல்லாதபடியினால தான் சர்ச்சில் வச்சு அந்த காரியங்களை நம்ம செய்கிறது இல்லை. அதை புரிந்து கொள்வோமாக. சரியா? ஓகே. அப்போது
இப்படிப்பட்ட விஷயத்துல நம்மளும் கவனமா இருக்கணும். அப்ப இப்படி ஒரு 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 ஒழுங்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே கவனமா போகணும். புருஷனை பகைச்சுக்கிட கூடாது, மனைவியை பகைச்சுக்கிட கூடாது. எல்லாம் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு பிறகு ஒன்றாகி போகும்போது ஒரு மாதிரி போவோம். அதோட அந்த சண்டைகளை போடாத அளவில் விவேகமா போயிட்டோம்னா நல்லா என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். ஏன்னா காலமெல்லாம் வாழ்ந்து தானே ஆகணும், வேற வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ கரெக்டாக என்ன செய்கிற வேண்டிதான், ஞானத்தோடு விவேகத்தோடு. அதான் அழகாக சொல்லியிருக்கு 1 பேதுரு 3:7, நீங்கள் உங்கள் மனைவிகளோடு விவேகமாக என்ன செய்யுங்க, வாழுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆகவே கவனமாக இருக்கணும். இன்னொன்று, மனசில் தான் பிரிவினை ஆரம்பிக்கும். அது கொஞ்ச காலம் தாண்டி தான் செயலில் வரும். அப்போ இந்த மனசுலே வருத்தங்கள் பிரிவினைகள் வர வர அதை சரிப்படுத்தி தள்ளிட்டு மனசை விட்டு வெளியே தள்ளிட்டோன்னா நிச்சயமாக அந்த குடும்பம் பிரியதுக்கு வாய்ப்பு வராது. மனசை கெடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு கூட வாழவே முடியாத ஒரு நிலைக்கு போய் நின்றுவோம். ஆரம்பத்திலே அவர் செய்கிற சில காரியம் பிடிக்கலை, மனைவி செய்கிறது பிடிக்கலை. இதை பெருசுப்படுத்தி, இதை மனசுக்குள்ளே வச்சு வளர்த்தி, அப்புறம் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுதும் திரும்ப இது பெருசாகிட்டே இருக்கும். அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவ சரியில்லை, இது இப்படி ஏறிச்சுன்னா இதுதான் கேடு. அதனால் மனசுக்குள்ளே அது முளையில் வர வர அந்த முளையிலே கிள்ளி போட்டு சரிப்படுத்தி மன்னித்து ஏற்றுக்கொண்டு சிலதை கண்டுகொள்ளாமல் விட்டு அப்படியெல்லாம் ஒரு விவேகமாக நடந்து வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். சரி, லேவி என்ன செய்கிறான், அவன் வேதத்தை போதிப்பதிலே தவறு பண்ணினான், குடும்ப வாழ்க்கையில் தவறு பண்ணினான். அப்புறம் மல்கியா 1:6-8, பலி செலுத்துவதில் தவறு பண்ணினான். பலி செலுத்துறது சரியில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். மல்கியா 1:10, கூலிக்கு ஊழியம் செய்தான், அது ஆண்டவருக்கு பிடிக்கல. நீ என்னை நேசித்து ஊழியம் செய்யலை, உனக்கு ஊழியத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விரும்பி ஊழியம் செய்தாய். அடுத்தது 12 1:12, கத்தோடைய பந்தியிலே தவறு செய்தான், பந்தியை பரிசுத்தமாக வைக்கலை, பந்தியை அற்பமாக எண்ணினான். அப்புறம் மல்கியா 3:10, தசம பாகம் செலுத்துவதில் தவறு பண்ணினான், செலுத்தவில்லை. இப்படி நிறைய தப்பு. அப்படிதான் இந்த லேவிக்கு பாருங்க, ஆண்டவர் நல்ல ஒரு உடன்படிக்கையை கொடுத்தாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனாலும் அவனை கைவிடலை. மல்கியா 3:3 சொல்றாரு, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கை இவர்கள் மீறிவிட்டார்கள். கத்தர் சொல்கிறாரு, நான் உடனே பிடிச்சி வெளியே தள்ள மாட்டேன், ஏன்னா உடன்படிக்கை பகலும் இரவும் எப்பொழுது மாறுமோ அப்பொழுதுதான் மாறும்னு நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் உன்னை நான் சுத்திகரிக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சுத்திகரிக்கிறார் லேவியர். ஆகவே கத்தோடைய ஊழியம் முழு நேரமாக செய்கிறவங்க இருக்கிறோம். நம்முடைய சபையை பொறுத்த மட்டில் உலகத்தில் வேலை பார்த்தாலும் கத்தோடைய ஊழியத்தில் பங்கு பெற்று செயல்படுகிற அநேக விசுவாசிகள் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாரையும் கத்தர் கனம் பண்ணுகிறார். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவர் கடாட்சிப்பார். ஆகையினாலே ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு உடன்படிக்கை அதை மீறி நடக்கும் பொழுது அவருக்கு கோபம் வருகிறது. ஆனாலும் என்ன சொல்ல, உன்னை அடிப்பேன் கொல்லுவேன்னு சொல்லாம உன்னை புடம் இடுவேங்கிறார். உன்னை சரியா வெள்ளிய போல பொண்ணை போல என்ன பண்ணுவேன், புடம் இட்டு உன்னை சுத்திகரிப்பேன் அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம தப்பு செய்தால் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எதுக்கு, நம்மை புடம் விடுகிறது, புடமிட்டு சரிப்படுத்துவார். அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உடன்படிக்கையை விட்டு நம்ம தள்ளலை, ஆனால் நம்மளை இப்போ என்ன பண்ணுறாரு, புடமிட்டு சுத்திகரிக்கிறார். சில குடும்பங்கள் ஒருவேளை சில கஷ்டங்களில் நீங்கள் கடந்து போகிறீங்க, கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று தவறாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பும் அவர் உங்களுக்கு தந்த கிருபை வரங்களும் ஒரு பொழுதும் என்ன செய்யாது, மாறாது. தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நீங்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் வரும்பொழுது புரிந்து கொண்டு அவர் எதுக்கு புடமிடுகிறார், எதுக்கு சுத்திகரிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு காரியங்களை செய்கிறார். அதில் நம்ம ஆண்டவர் கையில் கொடுத்து நம்ம சரியானா அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, லேவியின் உடன்படிக்கை. இன்னொரு காரியம், லேவியின் சாபமும் ஆசீர்வாதமும், அதை மட்டும் சொல்லி நான் நிறுத்துகிறேன்.
இந்த லேவிக்கு தகப்பனாகிய யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேர் சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகமம் 49:5 7 வரைக்கும் இவங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சாரு, ஆனால் லேவிக்கு என்ன கொடுத்தாருன்னா தகப்பன் சாபம். 7 உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சாபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். பயங்கரமான சாபம். எதுக்குன்னு சொன்னா யாக்கோபின் மகளாகிய தீனாளை அந்த ஏத்தின் புத்திரர் கடத்தி கொண்டு போன விஷயத்திலே அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த குடும்பத்தாருக்கும் இந்த குடும்பத்தாருக்கும். பேச்சுவார்த்தையில் சரி, ஏத்தின் புத்திரர் சொன்னாங்க, நாங்கள்லாம் உங்களை மாதிரியே நாங்கள் இந்த விருத்த சேதனம் பண்ணி உங்களை மாதிரி ஆயிடுறோம், நம்ம பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எடுப்போம்லாம் சொல்லி பேசி முடித்தாங்க. முடித்து அதன்படி அவர்களெல்லாம் விருத்த சேதனம் பண்ணினார்கள். அப்படி விருத்த சேதனம் பண்ணி கொண்டு இருந்த அந்த நாட்களிலே தகப்பன் உடைய அந்த உடன்படிக்கை அல்லது பேச்சுவார்த்தை சொந்த சகோதரங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் மிஞ்சி இந்த சிமியோனும் லேவியும் சேர்ந்து அவங்க பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் அத்தனை ஆண் மக்களையும் வெட்டி கொண்டு போட்டான். அந்த ஏத்தின் புத்திரரை அழிச்சு போட்டாங்க. எதுக்குன்னா தங்கள் சகோதரிக்கு அவங்க செய்த தப்புக்கு பழி வாங்குதல். அவங்க அதை பழி வாங்குதல் நியாயம் நினைச்சாங்க. ஆனால் தகப்பன் சொன்னார், இந்த ஏத்தின் புத்திரர் நடுவில் என் வாசனையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கெடுத்து விட்டீங்க, என்னுடைய சாட்சியை கெடுத்துட்டீங்க. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி காரியத்தெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் ரெண்டு பேர் எப்படி இந்த அநியாயம் செய்யலாம்? இதை கடைசி வரை அவர் மனசில் வச்சுட்டே இருக்கிறார். சாகும்போது ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது லேவிக்கு சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலில் ஒன்றா இருக்க மாட்டா, நீ செதறி கிடப்ப, உனக்கு சாபம். ஏன்னா உன் கோபம் அப்படிப்பட்டது, உன் மூர்க்கம் அப்படிப்பட்டதுன்னு ஒரு பெரிய சாபம், தகப்பனின் சாபம் லேவிக்கு. அதே வேளையில் அடுத்து உபாகமம் 33, அது வந்து மோசே ஆசீர்வாதம் கொடுக்குற சமயம். மோசே சாக போகிற காலத்தில் அவர் வந்து ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஆசீர்வாதம் சொல்லுவார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 33:8 தொடங்கி 11 வரைக்கும் லேவியை பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறார். தகப்பனின் சாபம், தலைவனின் ஆசீர்வாதம். பாருங்கள், இவ்வளோ வருஷங்கள் தாண்டும் பொழுது அவனுக்கு சாபம் இப்போ தலைவன் வாயிலிருந்து என்னதான் வருது, இப்போ ஆசீர்வாதமாக வருது. அதில் ஹைலைட் என்னன்னா 11 கர்த்தாவே லேவியின் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியைகளின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்ப எழும்புதராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். இப்படி பயங்கர ஒரு ஆசீர்வாதத்தை யார் கொடுத்தது? மோசே என்கிற தலைவன் கொடுத்தான். அப்போ பாருங்கள், இவனுக்கு தவப்பன் சாபம் போட்டாரு, ஆனால் தலைவன் ஆசீர்வதிக்கிறாரு, தேவனும் ஆசீர்வதித்தார். எரேமியா 33:22, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனின் ஆசீர்வாதம். தகப்பனின் சாபம், தலைவனின் ஆசீர்வாதம், தேவனின் ஆசீர்வாதம். இதில் இருக்கிற சரித்திரம் என்னென்னா, முதல்ல சொல்லிட்டேன் எப்படி சாபத்தை வாங்கினான். அந்த ஏத்தின் புத்திரரோடு செய்த ஒப்பந்தத்தை மீறி போய் செஞ்சதுனால சாபத்தை வாங்கினான். இப்போ அந்த காலத்துலலாம் தவப்பன் சொன்ன வார்த்தை அப்படியே கர்த்தர் கனம் பண்ணுவார், அப்படியே செய்வார். அந்த காலத்துல இந்த காலத்திலும் அப்படி தான், தகப்பனை கர்த்தர் கனம் பண்ணுறார். ஆண்டவர் நியமித்த ஒவ்வொரு அதிகாரங்களும் ஆண்டவர் கனம் பண்ணுறார், தாயை கனம் பண்ணுறார். அப்போ அந்த தகப்பனை சொன்னது அவன் மேலே சாபமாக இறங்கிட்டு, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேனே அந்த கண்ணுக்குட்டி செய்த விஷயத்தில் இவங்கெல்லாம் மோசைக்கு அழைப்பை கேட்டு கர்த்தருக்காக வந்து நின்றாங்க, அப்போ தான் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னான். கர்த்தரும் அவங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த 12 கோத்திரத்தில் இவங்க ஒரு கோத்திரம்தான் பரிசுத்தத்துக்காக நிற்கிறாங்க, அதனால் பரிசுத்த ஊழியத்தை இவங்க கையில் தான் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்து அவங்கள பரிசுத்தப்படுத்தி ஊழியத்தை அவங்க கையில் கொடுத்தா அப்போ ஒரு ஆசீர்வாத கோத்திரமாக மாறிட்டான். ஆனால் அது தவப்பம் போட்ட சாபம் என்னது? நீ இஸ்ரவேலிலே சிதறி கிடப்பாய். கடைசி வரை லேவி அப்படி தான், லேவிக்கு சுதந்திரம் கிடையாது. ரூபனுக்கு இதுதான் எல்லாம் அப்படின்னு கொடுத்துருவான், சிமியோனுக்கு கொடுத்துருவான், எல்லாருக்கும் கொடுத்துருவான், இவனுக்கு மட்டும்
ஒரு எல்லை கிடையாது. எல்லா கோத்திரத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பான். உன் கோத்திரத்தில் ஒரு மூணு பட்டணம் லேவி கொடுத்துரு, உன் கோத்திரத்தில் இந்த மூணு பட்டணத்தை லேவி கொடுத்துரு, இப்படி தான் இவனுக்கு கொடுத்தது. செதறி இருந்தான். அப்போ தகப்பனுடைய சாபம் கடைசி வரை அந்த வார்த்தை நிற்கிது பாருங்க. அதே வேளையில் அந்த சாபத்தையே ஒரு ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. செதறி இருக்கிறது சாபம்தான், ஆனால் இப்போ இவன் செதறி இருக்கிறது எதுக்கு செதறி இருக்கிறான்? ஊழியம் செய்கிறதுக்கு செதறி இருக்கிறான். ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் அவனுக்கு மதிப்பு உண்டு. அவனுக்கு மூணு பட்டணத்தை ஒதுக்கியாச்சுன்னா அந்த பட்டணங்கள் வந்து மதிப்புள்ளது. அவன் வந்து அந்த கோத்திரத்துக்கு ஊழியக்காரன், அந்த மதிப்பு அவனுக்கு உண்டு. அப்போ தகப்பனுடைய வார்த்தையும் கத்தர் உடைச்சு போடலை, அதே வேளையில் அவன் சாபமாக கூறினதே இவனுக்கு என்ன மாற்றி கொடுத்துட்டாரு? ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஞானம் பெரிய ஞானம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபு ரொம்ப ஞானமெல்லாம் பண்ணுவார், உங்களுக்கு தெரியும்ல. அவர் யோசேப்பை ரொம்ப நேசிப்பார், அதனால் அவனுக்கு டபுள் போர்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். இந்த ரூபனுக்கு கொடுக்க கூடாது. அதனால் இவர் என்ன பண்ணார்னா, யோசேப்போ எகிப்தில் வச்சு உனக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு பிள்ளைகளில் கணக்கில் எடுத்துக்கிறேன்ப்பா. எப்ராயிமும் மனாசையும் யாருக்கு பிள்ளைகள்? யாக்கோபு பேர பிள்ளைகள். அந்த ரெண்டு பேரும் எங்கொண்டு சேர்த்துட்டார்னா, இவருக்கு பிள்ளைகளுக்கு வரிசையில் கொண்டு சேர்த்துட்டார். அப்போ இந்த லேவி வந்து மைனஸ் ஆயிடுவார், அவர் ஊழியத்தில் எல்லாம் இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பாருங்க, டபுள் போர்ஷனை யார் பிடிப்பா? யோசேப் என்கிற பெயருக்கு பதில் ரெண்டு பேர் இருக்கும். இப்படி யாக்கோபு அவனுக்கு என்ன கொடுத்தாரு? டபுள் போர்ஷனை கொடுத்தாரு. கர்த்தர் அதே யாக்கோபு போட்ட சாபத்தை லேவிக்கு என்னதான் மாற்றி கொடுத்தாரு? ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னதான் சிக்கலில் நம்ம மாட்டினாலும் கர்த்தருக்கு அதுக்குள்ளே ஒரு வழி இருக்கும். அல்லேலூயா. இனி இது என்ன ஆகும், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாலும் அதுக்குள்ளே ஒரு வழி இருக்கும். நம்முடைய சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கண்டிப்பாக மாற்றுவார். அதனால் நம்ம ஒருவேளை குடும்பத்தின் மேல் சாபம் இருக்கிறதா, அது காரணத்தோடு உள்ள சாபம் தான், தாத்தா போட்ட சாபம், பெற்றோர் போட்ட சாபம், அல்லது யாரோ பாதிக்கப்பட்டவன் போட்ட சாபம், சில ஊழியக்காரங்க போட்ட சாபம், அப்படியெல்லாம் இருக்குது சில குடும்பங்களில், ரொம்ப சங்கடம். அப்போது அந்த சாபங்கள் மாறணும், மாற்றுவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? லேவியை போல கத்தருக்காக நிற்கணும். அப்படி நிற்கும் பொழுது, நம்ம வாழ்க்கை சரியாகும் பொழுது கத்தர் சாபத்தையும் மாற்றுவார். சரி, ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் கத்தரை நோக்கி பாருங்கள். பிதாவே, இந்த லேவியை குறித்து நாங்கள் தியானித்த ரெண்டு காரியங்கள், லேவி ஒரு பெரிய பிரதிஷ்டையை பண்ணி நீங்கள் அவனோடு ஊழிய உடன்படிக்கையை செய்தீங்க. ஆனால் மல்கியா தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை அவள் உடைத்து போட்டார்கள் என்றும், வேதத்துக்கு துரோகம் பண்ணினார்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணினார்கள், கத்துடைய பந்திக்கு துரோகம் பண்ணினார்கள், கத்துடைய தசோபாகத்தை ஒழுங்காய் செலுத்தவில்லை, காணிக்கைகளை ஒழுங்காய் செலுத்தவில்லை, ஆண்டவரே இப்படி அநேக காரியங்கள் அவர்கள் தவறி போனார்கள். அதனாலே கர்த்தர் கோபப்பட்டீர், அவர்களை புடமிட்டு சுத்திகரிப்பேன் என்று சொன்னீரப்பா. ஆயினும் அவளை கைவிடாமல் காத்தீரே. அதுபோல ஊழியம் செய்கிற விசுவாசிகள், முழுநேர ஊழியத்தில் இருக்கிற தேவ ஊழியர்கள், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய பலிகளை உத்தமமாய் செலுத்தவும், உம்முடைய காணிக்கைகள் தசமபாகங்களிலே உண்மையாய் இருக்கவும், ஆண்டவரே வேதத்தை போதிக்கிறதிலும் படிக்கிறதிலும் உண்மையாய் உத்தமமாய் இருக்கவும், அதோடு கூட கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பலிகள் எல்லாவற்றிலும், விசேஷமாய் குடும்ப வாழ்க்கையிலே ஆமேன் துரோகம் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதே, அதிலையும் ஜெயமாய் உறுதியாய் இருக்க உதவி செய்வீராக. அதே போல தகப்பன் போட்ட சாபத்தினாலே இஸ்ரவேலுக்குள் சிதறிப்போன இந்த கோத்திரம், ஆனால் தலைவனாகிய மோசேயுடைய அரவணைப்பினாலும் கர்த்தருடைய அங்கீகாரத்தினாலும் அந்த சாபமே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினதே தகப்பனே. அதே போல இன்றைக்கு எந்த குடும்பங்களுக்குள்ளே சாப கட்டுகள் இருக்கிறதோ, அந்த சாபம் எதனால் வந்ததோ, யார் மூலம் வந்ததோ, ஆண்டவரே அந்த சாபத்தையே ஆசீர்வாதமாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறீர். விசுவாசத்தோடு ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தலைகளின் மேல் எந்த சாபம் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த சாபம் முறியடிக்கப்படட்டும், அந்த சாபமே ஆசீர்வாதமானதாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் கிருபை செய்வீராக, தொடர்ந்து குடும்பங்களை தலைக்க செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.